முக்கிய செய்தி. விக்கிரவாண்டியில் தாவேக கட்சியினுடைய முதல் மாநாடு நடக்க இருப்பதை முன்னிட்டு தொண்டர்கள் அனைவரும் அங்கு குவிந்து வரும் நிலையில் தற்பொழுது அங்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, விக்கிரவாண்டியில் விழாக்கோலம் பூண்டுள்ள சூழ்நிலையில் தொண்டர்களுக்கு மற்றும் அந்த மாநாட்டில் குவிந்த மக்களுக்கு போதுமான குடிநீர் கிடைக்காததால் 20 மேற்பட்டோர் மயக்கமடைந்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் காட்சி, மயக்கமடைந்தவர்களுக்கு உடனடியாக அந்த நீர் சத்து குறைவுக்கான சிகிச்சை அளிப்பதற்காக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாடு தொடங்குவதற்கு முன்பே அனைவரும் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் அங்கு வர வேண்டாம் என்றும், குடிநீர் பாட்டல்களோடு அங்கு வர வேண்டும் என்றும், உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆர்வம் மிகுதியால் காலையிலேயே தொண்டர்கள் குவிந்ததால் சென்னையில் ஏர்ஷோ நடைபெறும் போது அங்கு மக்கள் அதிகமாக குவிந்ததாலும் கொளுத்தும் வெயிலிலும் அவர்கள் நீர்ச்சத்து இழந்து மயக்கமடைந்ததைப் போல இப்போது விக்கிரவாண்டி தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிலும் இன்று காலையில் மணி இப்பொழுது 11:15 11:20 அளவிலேயே 20 மேற்பட்டோர் மயக்கமடைந்து அவர்கள் நீர்ச்சத்து குறைபாடால் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 மேற்பட்டோர் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு மயக்கமடைந்ததாக தற்போது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநாடு தொடங்கும் நேரமோ மாலை 4 மக்கள் இங்கு குவிந்திருப்பதோ 11 ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் வெயில் தாங்க முடியுமா? அவர்களுக்கு உரிய உணவு கிடைக்குமா? அவர்கள் மாலை வரை இந்த மாநாட்டு பந்தலில் அவர்களால் தங்க முயலுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அவர்களை தொடர்ந்து மருத்துவ ரீதியாக கண்காணிக்க இயலுமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இதனால் பெரும் மக்கள் திரள் கூடும் என எதிர்பார்க்கப்படும் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போது காலையிலேயே குவியும் தொண்டர்கள் அவர்கள் ஆங்காங்கே நிழலான இடங்களில் ஒதுங்குமாறும், மாநாட்டு திடலுக்கு இப்போதே வந்தால் இம்மாலை வரை அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதற்கு அண்மை கால உதாரணம் சென்னை மெரினா பீச் ஏர்ஷோ. அதே போலதான் விக்கிரவாண்டியும் அங்கு பொட்டல் வெளியில் அங்கு வயல்வெளியில் அந்த மாநாடு நடைபெறுகிறது. சுற்றிலும் மருத்துவமனைகளோ குடிநீர் வசதியோ 500,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் காலையிலேயே கொளுத்து மேலில் மாநாட்டு திடலுக்கு வருவதை தவிர்ப்பதே அவர்களது உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்ற வேண்டுகோள் பலமுறை விடுக்கப்பட்டும் காலையில் அந்த எதிர்பார்த்த நிகழ்வு நடந்துவிட்டது. 20 மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் இப்போது மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக மாநாட்டு திடலில் இருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், வயது முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் உரிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்பாடுகளோடு குழந்தைகளோடு வருபவர்கள் வர வேண்டும் என்றும், இருசக்கர வாகனங்களில் வருவோர் இந்த மாநாட்டிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கொடிகளோடும் மற்றும் அதிக எண்ணிக்கையிலும் வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் வர வேண்டாம் என்று கூறியும், காலையிலேயே 2 விபத்துக்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போது அடுத்த ஒரு அசம்பாவித சம்பவமாக 20 மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிகழ்வு மேலும் மாநாடு குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாலையில் தொடங்கும் மாநாட்டிற்கு காலையிலேயே குவிந்த தொண்டர்களால் அங்கு பலர் மயக்கமடைந்து இப்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடருமானால் இந்த கொளுத்து மயிலில் மேலும் பலர் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சமும் பீதியும் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவ உதவிகள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் மேலும் அங்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதால் இப்போது தாவேக்கா மாநாட்டில் அங்கு சோர்வாகவும் மற்றும் குடிநீர் கிடைக்காமலும் இருப்பவர்களுக்கு உடனடியாக அந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கியிருக்கின்றன. இது தவிர போக்குவரத்து நெரிசலும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுங்கச்சாவடியின் வழியாக ஏராளமான வாகனங்கள் செல்வதற்காக காத்திருக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சுங்கச்சாவடி மூடப்பட்டு போக்குவரத்து அந்த மாநாட்டு பந்தலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இப்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விக்கிரவாண்டியில் இன்று மாலை நடைபெற உள்ள மாநாடு பெரும் மக்கள் திரள் மற்றும் கூட்டத்தால் அவர்கள் அங்கு உடல்நல குறைவு மற்றும் மயக்கம் கூட்ட நெரிசலில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற தகவல் பரவி வருகிறது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் மாநாட்டு பந்தலை சுற்றிலும் வாகனங்களை நிறுத்துவோர், வெளியேறுவோர், அவர்களுக்கு குடிநீர் விநியோகம், மருத்துவ வசதிகள், உணவு ஆகியவற்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேலும் அங்கு தீவிரப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் எழுந்திருக்கிறது. அதிகமான பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் இந்த மாநாட்டில் இளைஞர்களும் ஆர்வம் மிகுதியால் வந்து குவிந்திருப்பதால் இங்கு விரும்பத்தகாத நிகழ்வு எதுவும் நடைபெற்றுவிடக் கூடாது என்ற அச்சமும் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெற்றுவிடக் கூடாது என்று அனைவரும் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும்
வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்கள் மற்றும் தொண்டர்கள் மாலை மாநாட்டுத் திரளுக்கு வந்தால் போதும் என்ற அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்திருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.